ஸ்டெர்லைட் ஆலையை நடத்த இனி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும், மீறி நடத்தும் பட்சத்தில் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று, ஒவ்வொரு இறப்பு நடைபெற்ற துக்க வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று, ராத்திரி 2:30 வரைக்கும் போனேன். அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடந்த அன்னைக்கே போனேன் ராத்திரி 2:30 வரைக்கும். பிறகு மருத்துவமனையில் போகும்போது பார்க்க போனவங்களெல்லாம் எங்களை அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தமிழரசுங்கிற பையன், புரட்சிகர இளைஞர் முன்னணியா, அந்த சகோதரி கூட, அவங்க தாயார் நிதியெல்லாம் வாங்க மாட்டோம், அவங்க அண்ணனை கைது பண்ணி போய் பாடி வாங்காட்டி இவனை சுட்டுக் கொள்வோன்னு போன்னு மிரட்டியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து நாங்கள் வழக்கு தொடுப்போன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்க போனவர்களை அடித்து பிணவரைக்குள்ளே ஏன் பார்க்கவே விடலை? எத்தனை பிணம் உண்மையில் இருக்குது? இவங்க சொல்கிற எண்ணிக்கை அதை விட கூட இருக்கா? இந்த சந்தேகம் வருது. வல்லநாடு துப்பாக்கி சூடு பயிற்சி தளத்தில் கிட்டத்தட்ட மீனவ இளைஞர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 100-150 பேரை கொண்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ நேற்றுக்கு ஒரு 70 பேரை விட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியவே முடியாது இந்த படுகொலைகளை. எல்லாம் லென்ஸ் பொழுத்தின இந்த ஸ்னைப்பர் கன் வச்சு குறிபார்த்து தொண்டையில் நெத்தியில் இருதயத்தில் சுட்டு கொண்டிருக்கிறது வந்து கூலிப்படையை வைத்து செய்வதை போல இந்த போலீஸ்காரர்களை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸ்டெர்லைட்டுக்கு அவ்வளவு ஆதிக்கம் இருக்குது. அந்த தைரியத்தெல்லாம் சொல்கிறான், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு போய் நிறுத்தி வச்சுருக்கேன், நான் கோர்ட்லேயே ஆர்டர் வாங்குவேன், சர்க்காரிலே ஆர்டர் வாங்குவேன். மோடி தைரியம், மோடிக்கு கை கட்டி சேவகம் பண்ணுறாங்க இந்த சர்க்கார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, மக்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டிருந்தால் எத்தனை போலீஸ்காரங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கணும். அவங்க அமைதியாக போய் மனு கொடுக்க போனவர் தெரிஞ்சுக்கிட்டே கலெக்டர் ஜமாபந்திக்கு போகிறேன், கோயில்பட்டி போயிட்டு இங்கே சுட்டு கொள்ளுங்கன்ட்டார். அப்போ தான் ஸ்டெர்லைட்டுக்கிட்ட யாரும் போராட்டத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சிருக்காரு. அவன் சொல்லியிருப்பான், ஸ்டெர்லைட்டுக்கார அனில் அகர்வால், போலீஸை வச்சு நீங்கள் எல்லாம் இப்படி சுட்டு கொண்டா தான் நல்லாயிருக்கணும், இல்லாட்டி அதுக்காக 144 போடணும்னு இங்கே வந்து நீங்கள் ஏன் வந்து சொன்ன உடனே நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லலை கோர்ட்டில். ஆகையினால் வந்து இந்த படுகொலை வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இது தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மனித உரிமை ஆணையமும் அவர்களாக சுவமோட்டாவா அவங்க என்கொயரி பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இந்த படுகொலைகள் பெண் பிள்ளைகளை, 2 பொம்பளை பிள்ளைகளை கொண்டிருக்காங்க, சுட்டு கொண்டிருக்கிறாங்க. வன்முறை, அதாவது இவங்களாக தீய வச்சுக்கிட்டு ஊழியர் குடிப்புக்கு பக்கத்தில் தீய வச்சுக்கிட்டு சுட்டு கொள்ளணும் அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறத தவிர, மக்கள் வந்து 50,000 பேர் போய் அடித்தாங்கன்னா போலீஸ் தாக்கு பிடிக்குமா? எத்தனை பேருக்கு காயமாகி கைகால் ஒடிஞ்சிருக்கும். ஆகவே இதுபோல் ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை. இத்தனை நாளைக்கு பிறகு இப்போ வந்து மக்கள்கிட்ட போகவே முடியலையே. முதலமைச்சர் பார்க்கறதுல மக்கள் ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. லோக்கல் மந்திரி போய், கடம்பூர் ராஜி போய் என்ன பிரயோஜனம்? சீஃப் மினிஸ்டர் பார்க்க மக்கள் ரொம்ப ஆசையாக இருக்காங்க. எல்லா தெருவிலையும் போக சொல்லுங்க. மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், நீங்கள் தானே கஸ்டடியன் தமிழ்நாட்டு எல்லா பொறுப்புக்கு, நீங்கள் தானே காவல்துறைக்கு. அப்பா நம்ம ஜனங்கள் கொண்டிருக்காங்களே, நீங்கள் உடனே போயிருக்க வேணாமா? இப்போ போய் பாருங்கள், ஒரு தெருவில் போய் துக்கங்களுங்க, விசாரிங்க. ஸ்டெர்லைட்டு காரணம் மட்டும் சொல்லிடுறேன், நீ எந்த கோர்ட்டில் ஆர்டர் வந்தாலும் நீ ஆலயங்கள் நடத்த முடியாது. ரத்னகிரியில் நடந்தது தான் இனி இங்கே நடக்கும் தமிழ்நாட்டில். நிச்சயமாக நான் வந்து இதை இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை முற்றுகைத்தான் போவேன். நீ அடுத்த முற்றுக ஒரு 10 ஜில்லாவிலிருந்தும் ஆட்களை திரட்டிட்டு போவோம். முதலாக நான் வருவேன், சொன்னால் சொன்னபடி செய்வேன். நீ அன்றைக்கு சுடுறா பார்ப்போம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.